ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രസോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ് യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 22/9/2018 விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி துவாதசி. அதிகாலை 4:30 பின்பு திரையோதசி. நட்சத்திரம் அவிட்டம். 8:37 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9:00 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 5 நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். ஆண்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்துமே நல்லபடியாக ஈடேறும். குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளும் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுடலமாட சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PS. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது ஆட்சி உச்சம் அப்படிங்கிற 2 அமைப்புகளில் இருக்கிறதுனால திரண்ட செல்வம் சேரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகமாகும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியாக இருந்து அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சங்கடத்தை ஏற்படுத்தாமல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் இன்றைய நாள் அமையும். பயப்பட வேண்டாம். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KG. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகளால் கொத்தாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால பெண்களுடைய ஆதாரங்களும் பெண்களுடைய வேலை வாய்ப்புகளும் மிகுதியாகும். அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி சந்தோஷங்களும் பெருமையான வாய்ப்புகளும் அருமையாகவே அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லா திருமண வாய்ப்பு அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளியம்மை.
அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் ஜே. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையும் பெருமையும் சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அனைத்து வகையிலும் சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், பங்கு சந்தையாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அனைத்து வகையிலும் வெகுமதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால முன் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரியூர் எல்லை மாதா. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MT. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திரமங்கள யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லா திருமண வாய்ப்பு அமையும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பு விஷயத்தில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மலையாள பத்திரகாளி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FY. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளை உதிரியாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு சுக்கர யோகமும் சுகஸ்தானத்தில் செவ்வாமங்கல யோகமும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட கடந்த கால ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை ஒரு சில பேர் வாங்கி சேர்க்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாயுலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 4 பக்கமும் நன்மைகள் பெருகக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் சந்திரமங்கள யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அரவணைப்பும் மரியாதையும் உறுதியாகும். பிள்ளைகள் வகையில் மிகப்பெரிய நேர்த்தியான நேசங்கள் உருவாகும். ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமைகளும் வாய்ப்புகளும் வருமானங்களும் பெருகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சிய பயணங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத நல்ல பதில் இன்றைய நாளில் நாடி வரும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்திலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிசேஷன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TO. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
வாழ்வு வளமாகி யாவும் நலமாகக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் மங்கள யோகமும் சந்திர மங்கள யோகமும் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்பு அதிகரிக்கும். பெண்கள் பெயரில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உத்தியோகத்துக்கு போயிட்டுருக்கிறவங்க ஒரு சில பேருக்கு உத்தியோக உயர்வு அப்படிங்கிறத விட சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலமாக பெருமையான ஒரு சூழ்நிலையும் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 9வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பர நடராஜர். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JM. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேரக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று அந்த சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமையும். ஆசைப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்களும் அற்புதமான நிச்சயமான நேர்மையான வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 8வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவ்வப்பொழுது அமைதியை மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புத்தடி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து பெருகக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்வியில் மேன்மை நன்மையாகவே அமையும். அதே சமயம் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு அற்புதமான அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 7வது இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் படியூர் பச்சை வாளையம்மன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம எடுத்துக்கிட்ட கேள்வி, அதாவது ஒரு கோயிலில் குறிப்பிட்ட தெய்வ சன்னதியில் உத்தரவு கேட்டு, அதாவது பூ கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பூ கேட்டு சாமி பூ கொடுத்து கூட ஒரு சில காரியங்களில் ஜெயம் ஆகிறதில்லையே. சாமியை நம்பி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காரியங்கள், அது தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமான நல்ல வேலைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான வேலைகளுக்கு மனித வாழ்க்கையில் வழக்கமாக ஒரு சிறு குழப்பம் ஏற்படும் பொழுது தெய்வ சன்னதியில் அல்லது குலதெய்வத்து கோயிலில் நாம் வந்து பூ கேட்குறோம். பூ கட்டி போட்டு மனசுக்குள்ள ஒரு பூவை நினச்சிக்கிட்டு அந்த பூ கொடுத்தால் சாமி வரம் கொடுத்த மாதிரி அல்லது ஆதரவு கொடுத்த மாதிரி சாமியுடைய அனுகிரகம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நாம் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம் அல்லது அந்த வேலையை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் இந்த மாதிரி பூ கேட்டு கூட அந்த தொழிலோ அந்த காரியமோ தொடர்ந்து ஜெயமாக நடக்காமல் தேவையில்லாத பாதிப்புகள் வரக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, எந்த ஒரு ஊர்லேயும் எந்த ஒரு சன்னதியிலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்கள் நமக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி ஏமாற்றமான வகையில் உத்தரவு கொடுக்காது, கொடுக்க முடியாதுங்க. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் பூ கொடுத்தும் அந்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பூ கட்டி போடும் பொழுதே அந்த உள்ளூரில் வந்து நீங்கள் என்ன பூ கேட்குறீங்க, அதாவது வெள்ளப்பூவா செம்பு என்று சொல்லக்கூடிய சிவப்பு பூவா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் முன்னாடியே தெரியப்படுத்தும் பொழுது அந்த தெரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தொழில் நடக்கக்கூடாது அல்லது இவங்க சரிவர முன்னேறக்கூடாது அப்படிங்கிற ஆதங்கத்தில் பொறாமையில் தேவையில்லாமல் எதிர்மறையான பூ, அதாவது நீங்கள் வெள்ளப்பூ கேட்டீங்கன்னு வைங்களேன் அவங்க உங்களுக்காக கட்டி போடக்கூடிய பூவில் அதிக பூ செம்புவாகவே கட்டி போட்டுருவாங்க. செம்பு கட்டி போடும் பொழுது நீங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் வெள்ளப்பூ நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அங்கே செம்பு சிவப்பு பூ தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பூ கொடுக்கறது சாமியாக இருந்தாலும் பூ கட்டி போடுவது ஆசாமி அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய அடி மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான தருணங்களில் இரகசியத்தை இரகசியமாக பாதுகாத்து பூ கேட்டு போட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே கடவுள் கொடுக்கக்கூடிய உத்தரவு
கை கொடுக்கக்கூடிய உத்தரவாக அமையும் காலம் முழுவதும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்மளுடைய நேயர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.